தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உடுமலைப்பேட்டை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரூர் மாவட்டம் ஆண்டான் கோவில் தடுப்பணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆண்டாள் கோவில் தடுப்பணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2,714 கன அடியாக உயர்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணை முழு கொள்ளளவை எட்டியது. அணையிலிருந்து வினாடிக்கு 1,500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர கிராமங்களான கொங்கர்பாளையம், வாணிபுத்தூர், வினோபாநகர் உள்ளிட்ட 10 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை 65 அடியை எட்டியது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் விரைவில் முழு கொள்ளளவான 71 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் விருதுநகர் மாவட்டம் ஒத்தராயிருப்பு புலவக்கல் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவான 47 அடியில் 33 அடியை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் டி பெருமபாளையம் பகுதியில் உள்ள காரைக்காடு ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதால் குடியிருப்பு பகுதியில் மழை நீர் புகுந்தது. இதனால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன. அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காததால் உணவின்றி சாலையில் தவிப்பதாக அப்பகுதிகள் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்துள்ள தண்ணீர் தாசனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. புல்லூர் பகுதியில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் அரசமங்கலம், குச்சிப்பாளையம், சேந்தனூர் செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டது. இதனால் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பழைய வத்தலகுண்டு பெரிய கண்மாய்க்கு நீர்வரத்து அதிகரித்ததால் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டது. அருகில் இருந்த விளை நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறையினர் உடைப்பை சரி செய்தனர்.